வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, ரொம்ப வித்தியாசமான பதிவு. எந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி பவர் வீடர் பற்றி வீடியோ போட்டிருந்தாலும் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு மிஷினை நம்ம பார்ட் பார்ட்டாக கழட்டி அதுலேயும் நம்மளோட ஸ்பெஷல் யூனிக் டெக்னாலஜி என்னங்கிறத நம்ம பார்ட் பார்ட்டாக கழட்டி அதை நம்ம காமிக்க போகிறோம். ஏன்னா பல நிறுவனங்கள் இன்றைக்கி ஒரு பொய் சொல்லி ஒரு பொருளை வித்துட்ருக்காங்க. ஸோ அது அத்தனையுமே நம்ம இன்றைக்கி உடைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒரு முன்னோடியாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் A to Z வச்சுருக்கோம். அது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் தான் இந்த பவர் வீடர் ரேஞ்சு. இன்றைக்கி இந்தியாவில் எந்த ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டாலும் நம்மக்கிட்ட இருக்க மாதிரி 14 மாடல் பவர் வீடர் ரேஞ்ச் வச்சுருக்கோம். நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் என்ன விதமான விவசாய தேவையாக இருந்தாலும் சரி அத்தனை தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நம்ம காஷ்மீர் வரைக்கும் என்ன தேவை இருக்கோ அத்தனையுமே நம்ம பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட நெட்ஒர்க்கும் அந்தளவுக்கு இன்றைக்கி விரிவுபடுத்தியிருக்கோம். நீங்கள் நல்லா யூடியூப் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பவர் வீடருங்கிறது யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் இருக்கு நீங்களே போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடர்னு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நம்ம அந்த கான்செப்ட் கொண்டு வந்து நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள். அந்த எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு யூனிக்னஸ் இருக்குது. கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வர்ஷா பவர் வீடர்ஸ்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது என்னங்கிறது தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பவர் வீடர் மார்க்கெட் வந்து ரொம்ப டைவர்சிஃபை ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே பவர் வீடர்னு யூடியூப்பில் போட்டால் உங்களுக்கு 100 கணக்கான வீடியோ, 100 கணக்கான நிறுவனங்களுக்கு பேரே தெரியாத நிறுவனங்கள் இருக்குது. இத்தனை நிறுவனங்கள் வந்தாலும் ஸோ நமக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, ஒரு விவசாயியாகிய நீங்கள் என்ன தெரிஞ்சு ஒரு பவர் வீடர் வாங்கணும், உங்களை பவர் வீடர் வாங்குறப்ப எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்துட்டு நீங்கள் ஒரு பொருள் இப்போ ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தங்கத்துக்கு அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, அது எல்லாமே செக் பண்ணி ப்யூராக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம வாங்குகிறோம். பட் அதுவே ஏன் ஒரு விவசாய பொருளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எல்லாமே காசு தானே, நீங்கள் விவசாய கருவியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஏன் அந்த கருவிக்கு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, அந்த கருவி குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணாமல் ஏன் வாங்குறீங்க? ஒரு பெயரே தெரியாத கம்பெனியில் வாங்கிட்டு அந்த மிஷின் வந்து இன்றைக்கி ஸ்க்ராப்பாக கிடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்களே ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டடியோ ஒரு டெஸ்ட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 50% பவர் வீடர் ஆகட்டும், 50% ப்ரஷ் கட்டர் ஆகட்டும் பயனற்ற நிலையில் ஒரு விவசாயி வீட்டில் ஸ்கிராப்பாக ஒரு மூலையில் கிடைக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா நிறுவனங்கள், நிறையா நேம் பிளேட் நிறுவனங்கள்னு சொல்லுவோம், இந்த நிறுவனங்கள் முளைத்திருக்க காரணம் என்னென்னா அந்த நிறுவனத்தோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போர்ட்டு பக்கத்தில், ஒரு போர்ட்னா ஒரு நம்ம துறைமுகத்து பக்கத்தில், இப்போ குறிப்பாக நம்ம நார்த் இந்தியா இல்லை பாம்பே அது மாதிரி துறைமுகத்து பக்கத்தில் ஒரு ஷெட்டை எடுத்துகிட்டு ஒரு பிராண்டில் ஒரு பவர் வீடர் ஒரு கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை சேல் பண்ணிவிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் யூடியூப்பில் அங்கே இதெல்லாம் போட்டு சேல் பண்ணிவிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே கம்பெனி நாளைக்கு வேறொரு பேரில் வேறொரு கண்டெய்னர் இறக்குவாங்க. ஸோ இறக்கிட்டு அதையும் சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான லாஸுமே கிடையாதுங்க. நம்ம வாங்கின விவசாயிகள் நம்ம தான் கஷ்டப்படுவோம், ஏன்னா அந்த நிறுவனத்திலேருந்து வாங்கின பொருளுக்கான ஸ்பேர்ஸோ சர்வீஸோ எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு பவர் வீடர் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பவர் வீடராக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா அந்த பவர் வீடருக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா? நான் ஸ்டார்டிங் இந்த வீடியோலேருந்து இந்த இதை ஏன் ரிப்போர்ட்டு கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளோட பவர் வீடர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட சிம்பிள் இருக்கும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது நம்ம பவர் வீடருக்கு எல்லா மாடலுக்குமே. ஸோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பவர் வீடர் நம்மளோட ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக நிறையா பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அத்தனை பேராமீட்டர்ஸையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது வாங்குறது ரொம்ப சாதாரணமே விஷயம் கிடையவே கிடையாது. ப்ராப்பராக குவாலிட்டியாக இருக்க பொருளுக்கு மட்டும்தான் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி டேட்டில் நீங்கள் யூடியூப்பில் போட்டிருக்க எந்த நிறுவனங்கள்ட்ட வேணால் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்து இந்த நிறுவனங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஒரு இம்போர்ட்டர் கிட்டேருந்து டேரெக்டாக இவங்க பொருளை வாங்கிட்டு இவங்க ஸ்டிக்கர் மட்டும் மாற்றி மாற்றி ஒட்டி கொடுத்துட்றாங்க. ஏன் இது எங்களுக்கே நடந்திருக்கு நிறைய இடத்துல. இப்போ நாங்கள் இந்த ரெட் கலர் பிரைட் ரெட் ஃபெராரி ரெட்டுன்னு சொல்லுவோம், இதுதான் எங்களோட கலர் வர்ஷா பவர் வீடர்ஸோட கலர். ஸோ இந்த கலர் நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா
நிறைய இம்போர்ட்டர்ஸ் இதை இதே கலரில் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்துட்டு சில நிறுவனங்கள், சில மோசடியான டீலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது மாதிரி பிளெயினாக வாங்கிட்டு அதில் வர்ஷா ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட லீகல் டீமுக்கு இது வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த லீகல் ப்ராசஸும் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ போலிகளை நம்பி எப்போயுமே ஏமாற வேண்டாம். ஏமாற்றுறவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கமோ, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்தளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. அதில் இன்றைக்கி இந்த மிஷின் மல்டி ஃபங்க்ஷன் பவர்வீட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம மட்டும்தான் பேக் ரோட்ரியில் கியர் டிரைவ் கொடுத்துருக்குறோம். ஸோ பேக் ரோட்ரி கியர் டிரைவ் வந்து எந்த ஒரு கம்பெனிலையுமே கிடையாது. பட் நீங்கள் ஃபோனில் கேட்குறப்ப எல்லா கம்பெனியுமே எங்களுக்கு பேக் ரோட்ரி கியர் டிரைவ் தான் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம நேரடியாக கழட்டி பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த வித்தியாசம் புரியும். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் எந்த ஒரு நிறுவனமும் பண்ணாதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு புது டெக்னாலஜிங்கிறத நம்ம எந்தளவுக்கு தெளிவாக விவசாயிகளை காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தெளிவாக காமிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கையில் மேலே கியர் சுற்றுறாரு. கியர் சுற்றுறப்ப கீழே ஷாஃப்ட் உங்களுக்கு சுற்றுது தெரியுங்களா, ஃபார்வர்டில் சுற்றுது. இதுவே எந்த ஒரு நிறுவனத்தோட பேக் ரோட்டரி பவர் வீடர் எடுத்துக்கிட்டாலும் அந்த எல்லாமே செயின் டிரைவ் இருக்கும். அதுவும் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம அது ஒரு அதுவும் ஒன்று ஒரு கியர் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு குறிப்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிற ஒரே நோக்கத்தோடு இதை நம்ம பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மிஷினோட யூனிக் டெக்னாலஜி நம்ம சொல்லி நம்ம மார்க்கெட் பண்ணுறப்ப சில நிறுவனங்கள் பொய்யா விவசாயிங்க கிட்ட எங்களோடதும் பேக் ரோட்டரி கியர் டிரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களோடதும் பேக் ரோட்டரி கியர் டிரைவாக இருக்கும் பட்சத்தில் ஏன் அவங்களால இதே மாதிரி கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது? இது வந்து எந்த ஒரு விவசாயிக்குமே தெரியாது. யாரோ ஒரு சொன்னாங்கன்னா நம்பிட்டு நீங்களும் வாங்கிடுறீங்க. சார், நம்ம நிறுவனத்தோட 1000 ரூபா 2000 ரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அது முற்றிலும் பொய். இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மையாக உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா நான் கியர் சுற்ற சுற்ற கீழே ஷாஃப்ட் சுற்றும். இது வந்து பேக் ரோட்டரி ஒரே ஷாஃப்ட், சிங்கிள் ஷாஃப்ட்டு பேக் ரோட்டரி கியர் டிரைவு டியூவல் ரொட்டேஷனல். இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சுற்றுற ஃபார்வர்ட் சுற்றும், இதை ரிவர்ஸ் சுற்றுறப்ப நமக்கு ரிவர்ஸ் சுற்றும். ஸோ இந்த மிஷின் வந்து டியூவல் ரொட்டேஷன். நீங்கள் ஃபார்வர்டும் ப்ளே பண்ணிக்கலாம், ரிவர்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 2 லட்சம் ரூபா போட்டு ஒரு பவர் டில்லர் எடுத்தாங்க கூட அதில் பேக் ரோட்டரி செயின் டிரைவ் தான் இருக்கும். அது நீங்கள் ரிவர்ஸ் மட்டும்தான் ஓட்டிகிட்டு வரணும். வேறு எதாவது நீங்கள் வட்டப்பாத்தி போடுறக்கோ மண் அணைக்கிறக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரிவர்ஸில் மட்டும்தான் வர முடியும். ரெண்டாவது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு செயின் டிரைவ் மிஷின் நீங்கள் போனீங்க பேக் ரோட்டரி அப்படின்னா லைட்டாக நீங்கள் லோடு கொடுத்தாலுமே செயின் கட் ஆகிடும். அப்போ நீங்கள் மொத்த கியர் பாக்ஸையும் கழட்டிட்டு நீங்கள் செயினை மாற்றணும். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய செலவு வைக்கும். பட் இது எதுவுமே தெரியாமல் பேக் ரோட்டரி பேக் ரோட்டரின்னு சொல்லிட்டு ஒரு பெயரே தெரியாத நிறுவனத்திடம் மிஷின் வாங்கி ஏமாற வேண்டாம். வர்ஷாவில் மட்டும்தான் ஹெக்டருக்கும் சரி, SW90Lக்கும் சரி, பேக் ரோட்டரி கியர் டிரைவ் இருக்குது. இந்தியாவில் எந்த ஒரு நிறுவனத்திலுமே கிடையாது. எங்களோட ஓப்பன் சேலஞ்ச். ஸோ இதுதான் இன்றைக்கி காமனாக மார்க்கெட்டில் பேக் ரோட்டரி பவர் வீடர் கியர் டிரைவ்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. பட் இது கியர் டிரைவே கிடையாது, நல்லா பாருங்கள். நான் இப்போ சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தப்ப சிங்கிள் ஷாஃப்டில் ஒரே ஷாஃப்டில் நம்ம மேலே கியர் வச்சு சுற்றிட்டுருந்தோம். இது பற்றி நீங்கள் சுத்தமாக கியரே இல்லாமல் செயின் இருக்கும். இந்த செயின் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் லைட்டாக லோடு கொடுத்தாலும் அந்த செயின் கட் ஆயிடும். அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கியர் பாக்ஸை கழட்டி ஃபுல் மிஷினை நீங்கள் கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் செயினை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷாஃப்டே கிடையாது, ஒரு ஷாஃப்டே இல்லாத ஒரு ரொம்ப புவர் லோ கிளாஸ் டெக்னாலஜி. ஸோ முடிஞ்சளவுக்கு பேக் ரோட்டரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கியர் இருக்கா ஷாஃப்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கியர் டிரைவ் பேக் ரோட்டரி பவர் வீடர் மட்டும் வாங்குங்க. ஒரு பேக் ரோட்டரி பவர் வீடர் வாங்குறப்ப நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறீங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு நம்ம மிஷினோட கியர் பாக்ஸை கழட்டி நம்ம டெக்னாலஜியை இன்றைக்கி ஓப்பனாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இது பாருங்கள், பேக் ரோட்டரியில் நீங்கள் எந்த நிறுவனத்தில் வாங்கினாலும் சரி கியர் டிரைவ் மிஷின் வாங்குங்க. இதுதான் கியர் டிரைவ். இப்படி இங்கே கியர் இருக்கணும், இந்த கியர் சுற்றுனா உங்களுக்கு இங்கே சுழணும். இது வந்து டியூவல் ரொட்டேஷ்னல், ஃப்ரண்ட்லேயும் சுற்றும் பேக்லேயும் சுற்றும். இந்த டெக்னாலஜி பேக் ரோட்டரியில் கியர் டிரைவ் டெக்னாலஜி நம்ம வர்ஷா பவர் வீடரில் மட்டும்தான் இருக்குது. வர்ஷா ஹெக்டர்லேயும் சரி, வர்ஷா 90L மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடரில் மட்டும்தான் இருக்குது.
மற்ற எல்லா கம்பெனியோட பவர் வீடர்ஸ்லையும் இது ஒரு செயின் தான் இருக்கும். அந்த செயின் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் லைட்டாக லோடு கொடுத்தாங்க கூட செயின் கட் ஆகிடும். ரெண்டாவது, நீங்கள் ரிவர்ஸில் தான் ஓட்டிகிட்டு வரணும். மண் அணைக்கிறக்கோ பாத்தி போடுறதுக்கோ ரிவர்ஸில் தான் ஓட்டிகிட்டு வரணும். ஸோ நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கியர் டிரைவாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பவர் வீடர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சென்டர் ரோட்டரி பவர் வீடர்லேருந்து பேக் ரோட்டரி பவர் வீடர் நோக்கி மாறிட்டுருக்கு. ஏன் மாறிட்டுருக்கு அப்படின்னா, முக்கியமாக பேக் ரோட்டரி பவர் வீடர்ஸில் மட்டும்தான் மல்டி ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ண முடியும். குறிப்பாக நம்மளோட வர்ஷாவோட SW90L இதோட சிறப்பம்சம் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நிறுவனத்தில் விசாரித்தாலும் சரி, எந்த நிறுவனத்தில் கேட்டாலும் சரி, இந்த 5 பாயிண்ட் அந்த நிறுவனத்தில் கொடுத்தா நீங்கள் தாராளமாக அந்த நிறுவனத்தில் வாங்கிக்கலாம். ஏன்னா இது நம்மளோட வர்ஷாவோட சிறப்பம்சம், எந்த நிறுவனத்துலையுமே கிடையாது. இது வந்து எங்களோட நிறுவனத்தோட ஓப்பன் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், பேக் ரோட்டரி பவர் வீடர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கியர் டிரைவாக இருக்கணும். ஏன்னா செயின் டிரைவ்ங்கிறது பல வருஷமாக இருக்க ஒரு பழைய டெக்னாலஜி. நீங்கள் லைட்டாக லோடு கொடுத்தாலும் செயின் கட்டணும், ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் செயின் மாற்றணும். மிகப்பெரிய செலவு வைக்க, உங்களுக்கு அடிக்கடி செலவு வைக்கக்கூடியது தான் செயின் டிரைவ் டெக்னாலஜி. அதே மாதிரி மற்ற அத்தனை பேக் ரோட்டரிலையுமே நீங்கள் ரிவர்ஸ் தாங்க வரணும், நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்குகிற பவர் டில்லரில் முதற்கொண்டு நீங்கள் வட்டப்பாத்தி எடுக்கிறக்கோ மண் அணைக்கிறக்கோ ரிவர்ஸில் மட்டும்தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. ஃபார்வேர்டில் ஓட்டவே முடியாது. நம்ம மிஷினில் மட்டும்தான், வர்ஷா மிஷினில் மட்டும்தான் நீங்கள் ஃபார்வேர்ட்லேயே மண் அணைக்க முடியும், ஃபார்வேர்ட்லேயே வட்டப்பாத்தி போட முடியும். நம்பர் 2, டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா? நீங்கள் எந்த நிறுவனத்தில் பேக் ரோட்டரி மிஷின் வாங்கினாலும் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்குங்க. நம்பர் 3, நம்ம பவர்ஃபுல்லான 186F இன்ஜின் கொடுத்துருக்கோம். இதுக்கு பேட்டரி செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். எந்த நிறுவனத்துலையுமே செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கறது கிடையாது. அப்படி செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தாலும் சைனீஸ் பேட்டரி தான் கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து 100% இந்தியன் மேட் பேட்டரிஸ் கொடுக்குறோம். பேட்டரிஸ்க்கு 36 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது. 24 மந்த்ஸ் இந்த 36 மந்த் வாரண்டி வந்து அந்த பிராண்டே கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பிராண்டே வந்து பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. நம்பர் 4, இன்றைக்கி கோயம்புத்தூரில் 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரத்யேகமாக பவர் வீடர்ஸ்க்கு மட்டுமே நாங்கள் இந்த வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம், ஸ்டாக் வச்சுருக்கோம், ஸ்பேர் பார்ட் ஸ்டாக் இருக்குது. நம்பர் 5, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறப்ப நீங்கள் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்ககிட்ட இன்றைக்கி டேட்டில் ஸ்டாக் இருக்குது. அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸே காமிச்சிருக்கோம், நீங்கள் இப்போயும் பார்க்கலாம். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட 2,000 பவர் வீடரும் அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸுமே ஸ்டாக் இருக்குங்க. இந்த 5 விஷயமுமே வேறு எந்த நிறுவனமும் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த நிறுவனத்தில் வாங்கலாம். நீங்கள் விலை என்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக நினச்சி வச்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்பட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா, குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேங்க. நான் லாஸ்ட் வீக்கு ஒரு வாடிக்கையாளர் விவசாயிக்கிட்ட நான் ரொம்ப தெளிவாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் என்ன வித்தியாசங்கிறத இந்த பேக் ரோட்டரி கியர் டிரைவ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, ஒரு டீலர் இருக்காங்க, அவங்களும் பேக் ரோட்டரி கியர் டிரைவ் தான் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம பேக் ரோட்டரி கியர் டிரைவ் சொல்ல கடைக்காரங்களும் சும்மா போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒரு பிராண்டு சைனீஸ் பிராண்டு பேக் ரோட்டரி கியர் டிரைவ்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் கிடையவே கிடையாது. அப்படி பேக் ரோட்டரி கியர் டிரைவ் அங்கே சொல்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். இது வந்து சிங்கிள் ஷாஃப்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கியர் டிரைவோடு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் எதுவுமே ஆகாது. ப்ளஸ் டியூவல் ரொட்டேஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ இத்தனை சிறப்பம்சமும் சேர்ந்தது தான் இந்த நம்ம வர்ஷாவோட மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடர். இதுக்கு அத்தனைக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஈஸி டேர்னிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோங்க. இன்னையிலிருந்து இந்த ஈஸி டேர்னிங் சிஸ்டம் பவர் வீடர்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஈஸி டேர்னிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் கிளச் பிடிச்சின்னா வண்டி லெஃப்ட் திரும்பும், ரைட் பிடிச்சினா ரைட் திரும்பும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி எந்த ஒரு நிறுவனத்துலையுமே கிடையாது. இத்தனை வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது, இத்தனை சர்வீஸ் டீம் கிடையாது, இந்த ஸ்பேர் சப்போர்ட் கிடையாது. ஸோ பவர் வீடர் முக்கியமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு விவசாயிக்குமே ஒரு பவர் வீடர் வந்து இன்றைக்கி ஒரு கார் வாங்குற மாதிரிங்க. ஏன்னா ஒரு வாகனம் தான் ஒரு பவர் வீடர். அப்படிப்பட்ட வாகனத்தை நீங்கள் இன்றைக்கி ஒரு பெயரே தெரியாத ஒரு கார் பிராண்ட், ஒரு எக்ஸ் பிராண்ட் வருது அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் கார் வாங்குவீங்களா? நீங்கள் கேட்பீங்க இல்லையா, எங்கள் ஊரில் எங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குது, அந்த காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காது, எங்கே தயாரிக்கிறீங்க, எல்லாமே கேட்பீங்க இல்லையா? பட் இந்த விவசாய வாகனம் இந்த மாதிரி பவர் வீலர் வாங்குறப்ப மட்டும் பெயரே தெரியாத கம்பெனியில் சும்மா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தர கம்பெனியில் பிளைண்டாக ஒரு 4,000 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிடுறீங்க. வாங்கி 3 மாதத்துல இல்லை 1 மாதத்துல அதை ஓரமாக ஸ்பேர்ஸ் கிடைக்காமல் சர்வீஸ் கிடைக்காமல் ஓரமாக குப்பையில் ஸ்க்ராப்பாக போட்டு வச்சிடுறீங்க. நீங்கள் ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா மிச்சப்படுத்தணுக்காக பண்ணுறது வந்து உங்கள் மொத்த முதலீடே அதை நாசமாக்கிடுது.
ஸோ நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் வாங்கினாலும் சரி, நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்க கேட்க தான் நீங்கள் நிறையா நாலேஜ் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு பொருளை வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதில் இன்னும் டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்ம சேல்ஸ் டீமை காண்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த புது பிரத்யேகமான பவர் வீடர் ஃபேக்ட்ரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க், மோப்படிப்பாளையம். கொடிஷியான்னு சொன்னால் எல்லாம் அந்த கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் போயிடுறாங்க, அது கிடையாதுங்க. இது இண்டஸ்ட்ரியல் பார்க், கொடிஷியாவோட இண்டஸ்ட்ரியல் பார்க் மோப்படிப்பாளையத்தில் இருக்குது. இதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா, நீங்கள் சேலம், ஈரோடு, திருப்பூர் இப்படி வந்தீங்க, அவினாஷ் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா, தென்னம்பாளையம் பிரிவுலேருந்து உள்ள வாகராயம்பாளையங்கிற ஊரில் கரிச்சிப்பாளையங்கிற இடத்துல இந்த ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்குங்க. இல்லை நீங்கள் அன்னூர் சத்தியமங்கல வழியாக வந்தீங்கன்னா, அன்னூர்லேருந்து வாகராயம்பாளையம் வர வழியிலையும் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரலாம். இல்லை கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎம்டபிள்யூ ஷோரூம் தாண்டி தென்னம்பாளையம் பிரிவு வரும், அதுலேருந்து நீங்கள் லெஃப்டில் உள்ளே வரலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரலாம். நம்ம ஃபேக்ட்ரி இங்கே மட்டும் இல்லாமல் இடுகூர்லேயும் இருக்குது, கோயம்புத்தூரில் திருச்சி ரோட்டில் ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்லேயும் நம்ம ஷோரூம் இருக்குங்க. கோயம்புத்தூரில் 3 இடத்துல நம்ம ஷோரூம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷனில் கோயம்புத்தூர் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷோரூமுக்கு வாங்க, நம்ம மிஷினரிஸ் பாருங்கள். டீட்டெயில்டாக மற்ற நிறுவனத்துக்கும் நம்ம மிஷனுக்கும் என்ன நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொருள் வாங்கலாம். முக்கியமாக போலியான பவர் வீடர்ஸ் வாங்கிட வேணாம். சில ஊர்களில் எங்களோட கலர்லேயே எங்களோட ஸ்டிக்கரே சில நிறுவனங்கள் சில கடைகளை போலியாக விற்கிறதா தகவல் வந்துருக்கு. அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி போலியாக நீங்கள் யாரும் ஏமாந்துட வேண்டாம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம்.